சென்னையில் நாளை முதல் முகக்கவசம் அணியாவிட்டால் 500 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என சென்னை மாநகராட்சி அறிவித்துள்ளது. சென்னை மாநகராட்சியில் கடந்த 2 வாரங்களாக கொரோனா பாதிப்பு படிப்படியாக அதிகரித்துக் கொண்டே வருகிறது. இதனால் கொரோனா பரவலை தவிர்க்கும் பொருட்டு மக்கள் கூடும் இடங்களில் கட்டாயம் முகக்கவசம் அணிய வேண்டும் என மாநகராட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. மார்க்கெட் பகுதிகள், அங்காடிகள், வணிக வளாகங்களிலும் முகக்கவசம் அணிவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. திரையரங்குகள், மருத்துவமனைகள், அரசு மற்றும் தனியார் அலுவலகங்களில் அனைவரும் முகக்கவசம் அணிய வேண்டும் என்றும் பொதுமக்கள் தனிமனித இடைவெளியை பின்பற்றுமாறும் சென்னை மாநகராட்சி கேட்டுக் கொண்டுள்ளது. வணிக நிறுவனங்கள், அங்காடிகளில் ஒரே நேரத்தில் மக்கள் கூடுவதை தவிர்க்க வேண்டும் என்றும், வணிக நிறுவனங்களில் ஊழியர்கள் மற்றும் வாடிக்கையாளர்கள் முகக்கவசம் அணிவதை அந்த நிறுவனங்களே உறுதி செய்ய வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்கள் கூட்டம் கூடும் இடங்களில் ஆய்வு நடத்த குழு அமைக்கப்பட்டிருப்பதாகவும், ஆய்வின்போது முகக்கவசம் அணியாதவர்களுக்கு 500 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது. கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு குறித்து நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி சிறப்பு செய்தி வெளியிட்டதை குறிப்பிட்டு மருது அழகுராஜ் கேள்வி எழுப்பிய நிலையில், கோடநாடு வழக்கில் போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கை எடுத்தது எடப்பாடி பழனிசாமிதான் என முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் பதிலளித்துள்ளார். நமது அம்மா நாளிதழின் ஆசிரியர் பொறுப்பிலிருந்து விலகிய மருது அழகுராஜ் சென்னையில் நேற்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது கோடநாடு கொலை கொள்ளை வழக்கு விசாரணையில் முன்னாள் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் அமைதி காப்பதன் பின்னணி என்ன என கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்துள்ள முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார், கோடநாடு சம்பவம் குறித்து அறிந்ததும் உடனடியாக செயல்பட்டு குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்தியது எடப்பாடி பழனிசாமிதான் என கூறியுள்ளார். ஆனால் திமுக தான் குற்றவாளிகளை ஜாமீனில் எடுத்தது எனவும் சாடினார். திமுக தானே ஜாமீனில் எடுத்தது. இதே இன்றைக்கு அரசு வழக்கறிஞராக நாடாளுமன்ற மேலை உறுப்பினராக இருக்கிற திரு என்ஆர் இளங்கோ அவர்கள் அன்னைக்கு வந்து அந்த குற்றவாளிகளுக்கு போய் அன்னைக்கு வந்து ஜாமீன் எடுக்கிறார். அதே போல் குற்றவாளிகளுக்கு முழுமையான அளவுக்கு வக்கீல் டீமே அனுப்பியது வந்து திராவிட முன்னேற்ற கழகம். எந்த வழக்கு போட்டாலும் சரி, அதை எதிர்கொள்வதற்கும் அதை சந்திப்பதற்கும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரை தைரியமாக இது திராணியோடு இருக்கு. முறைகேடுகள் காரணமாக நமது அம்மா நாளிதழிலிருந்து விலக்கி வைக்கப்பட்ட மருது அழகுராஜ் தற்போது தனிமரமாகிவிட்ட ஓபிஎஸ்க்கு ஆதரவாக செயல்படுவதாகவும் ஜெயக்குமார் கடுமையாக சாடினார். பாமக சேர்ந்தவர் கட்சியில் வந்து இவர் தான் சேர்க்கிறார். இவர் சேர்ந்தவனும் நமது அம்மாவில் வந்து ஒரு விளம்பரம் வருது, ஒரு பக்கம் விளம்பரம். அந்த ஒரு பக்கம் விளம்பரத்துக்கு 60,000 ரூபா. அந்த 60,000 ரூபா அக்கௌண்ட்ல வரணும் இல்லையா? வரவில்லை. அந்த 60,000 ரூபாய் ஆர்டர் போட்டார் அவர். இதை போன்று நமது அம்மா பத்திரிகையில் வந்து முறைகேடு செய்து அதன் காரணமாக வெளிச்சத்துக்கு வந்து விலக்கி வைக்கப்பட்டவர் இன்றைக்கு ஓபிஎஸ் பக்கம் சாய்ந்து கொண்டு இன்றைக்கு வந்து கட்சியின் மீது ஒரு களங்கத்தை சுமர்ப்பிக்கும் வகையில், பொதுக்குழு உறுப்பினர்களை கொச்சப்படுத்துகின்ற வகையில், அவர்கள் மீது சேட்டை வாரி இறைக்கின்ற வகையில் திரு மருது அழகராஜ் அவர்கள் இன்றைக்கு நேற்றைய தினம் பேட்டி அளித்தது என்பது ஒட்டுமொத்தமாக பொதுக்குழு உறுப்பினர்கள் மட்டுமல்ல அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அத்தனை பேருமே இன்றைக்கு கொதித்தெழுந்திருக்கின்ற நிலை. அதைத் தொடர்ந்து வரும் 11ஆம் தேதி நடைபெறும் அதிமுக பொதுக்குழு கூட்டத்திற்கு பாதுகாப்பு தரக்கோரி டிஜிபி அலுவலகத்தில் ஜெயக்குமார் மனு அளித்தார். பின்பு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், கட்சி விதிகளை மீறியது ஓபிஎஸ் ஆக இருந்தால் அவரும் கட்சியிலிருந்து நீக்கப்படுவார் என கூறினார். அமைதியை சீர்குலைக்கணும், பொதுக்குழு நடக்காமல் இருக்கணும்ட்டு ஒரு திட்டமிட்டு கூட சில சமூக விரோதிகளை தூண்டி சில குழப்பங்களை ஏற்படுத்துறதுக்கு முயற்சிக்கிறோம். யார் தூண்டுவாங்க? அது வேறு யார் தரப்பு, எது தரப்பு தான், வேறு யார்? கட்சி விரோத நடவடிக்கைகளில் கட்சி செயல்பாட்டுக்கு முரண்பாடாக பேட்டி அளித்தாவோ ஓ பன்னீர்செல்வம் மீது இது போன்ற நடவடிக்கை எடுக்கணும். இப்போது தொண்டனுக்கும் ஒரு சட்டம், தலைமைக்கு ஒரு சட்டமா, எல்லாருக்கும் ஒரே சட்டம் தான். அதனால் ஒரே சட்டம் போது அந்த சட்டம் வந்து கட்சி விதியே யார் மீறினாலும் அது தப்பு, 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 அது தவறு, தவறு, தவறு. அந்த தவறு யார் செஞ்சாலும் சரி, கட்சி தன்னுடைய கடமை செய்யும். கோடநாடு கொலை கொள்ளை வழக்கில் அதிமுகவை சேர்ந்தவர்கள்தான் ஈடுபட்டிருக்கிறார்களோ என்ற சந்தேகம் எழுவதாக ஓபிஎஸ் ஆதரவாளரான மருது அழகுராஜ் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி அவரை தொலைபேசி வாயிலாக தொடர்பு கொண்டபோது பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளித்தார். அந்த ஓம்பகதூர் இறந்து போனாரே, அவருடைய குடும்பத்திற்கு முதலமைச்சர் சிந்தியா உதவி செய்தார, குறைந்தபட்சம் ஒரு இரங்கல் அறிக்கை விட்டார, காயமாகி போனாரே ஒருவர் கிருஷ்ண பகதூர்னு ஒருத்தர், அவர் காவல்துறை 4 வருஷம் வச்சிருந்த கையில வச்சிருந்த எடப்பாடியார் காவல்துறை நேபாளத்திற்கு அனுப்பி அந்த காயமுற்று போனவரை அழைத்து வந்து விசாரித்திருக்கலாமே,
முறையான விசாரணை செய்யாமல் அந்த வழக்கை மூடி மறைப்பதிலே மிக வேகம் காட்டினார்கள் என்கிற குற்றச்சாட்டு சமீப காலத்தில் மிக அதிகமாக இருந்தது. திமுக முதற்கிட்ட சொன்னாங்க. நான் அப்ப கூட இதுல ஒரு உண்மை இருக்காதோ, அரசியல் குற்றச்சாட்டாக இருக்கும் என்று கூட நான் நம்பினேன். ஆனால் சமீபத்தில் உங்கள் தொலைக்காட்சி அந்த வெளியிட்ட ஆவணம் தான் ஒரு சந்தேகத்தை உறுதிப்படுத்துகிறது. கிட்டத்தட்ட இந்த வீட்டில் நடந்த அத்தனை கொலை கொள்ளைகளும் அதிமுகவினுடைய உள்வட்டத்தை சார்ந்தவர்கள் தான் இதில் ஈடுபட்டிருப்பார்களோ என்கிற ஐயத்தை பலப்படுத்துகிறது. தமிழ்நாட்டை இரண்டாக பிரிக்க வேண்டும் என்று பாஜக சட்டமன்ற குழு தலைவர் நயினா நாகேந்திரனும், அப்படி பிரித்தால் திமுக சார்பில் மூன்று முதலமைச்சர்கள் வருவார்கள் என்று திமுக செய்தி தொடர்பாளர் டி கே எஸ் இளங்கோவனும் தெரிவித்துள்ளனர். இருவரின் கருத்துக்களையும் பார்க்கலாம். ஆர் ஆசை இப்போ இன்னைக்கு தனி நாடுன்னு சொன்னவொடனே அவருக்கு அந்த ஆசை இருந்தால் எனக்கு தமிழ்நாட்டை ரெண்டாக பிரிக்கணுங்கிற ஆசை எனக்கு. அப்போ தான் அவங்க நிர்வாகம் பண்ண முடியும். ஏன்னா இப்போ வந்து மாவட்டம் முந்தைய திருநெல்வேலி மாவட்டமாக இருந்துச்சு, புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் வந்து ரெண்டாக பிரித்தார், தூத்துக்குடி மாவட்டமாக பிரித்தார். அப்போ எடப்பாடி முதலமைச்சராக வந்த பிறகு, திரு எடப்பாடி அவர்கள் முதலமைச்சராக இருந்த பிறகு தென்காசியும் ரெண்டாக பிரித்தாங்க. ஸோ அது எதுக்காகனா நிர்வாக வசதிக்காக. இப்போ ஆராசா சொன்ன பிறகு தான், அந்த மகாராசன் சொன்ன பிறகு எனக்கு ஒரு யோசனை வந்துச்சு, தமிழ்நாட்டில் ரெண்டாக பிரித்தா இன்னும் வந்து எல்லாருக்கும் நல்ல திட்டங்களை கொண்டு வர முடியும், மத்திய அரசினுடைய திட்டங்களை நேரடியாக கொண்டு வர முடியும். அதுலேயும் பாரதிய ஜனதா கட்சி ஆட்சிக்கு வந்துன்னு வச்சுங்களேன், நிறைய நிதிகளை நம்ம வாங்கிட்டு வர முடியும். மத்தியிலே ஒன்றியத்திலே அவர்கள் ஆட்சியிலே இருக்கிறார்கள் என்ற அந்த ஒற்றை அதிகாரத்தை வைத்து கொண்டு தமிழ்நாட்டை இரண்டாக பிரிப்பேன், மூன்றாக பிரிப்பேன் என்று சொல்கிறார்கள். எனக்கு அதில் ஒரு அற்ப ஆசை, தமிழ்நாடு மூன்றாக இருந்தால் திமுகவின் சார்பில் மூன்று முதலமைச்சர்கள் இருப்பார்கள். சென்னையில் வரும் 11ஆம் தேதி அறிவிக்கப்பட்டுள்ள அதிமுக பொதுக்குழு கூட்டத்துக்கு தடை விதிக்க கோரி உயர்நீதிமன்றத்தில் ஓ பன்னீர்செல்வம் தரப்பில் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. கடந்த 23ஆம் தேதி சென்னையில் அதிமுக பொதுக்குழு கூட்டம் நடைபெற்ற நிலையில் வரும் 11ஆம் தேதி அடுத்த கூட்டத்தை நடத்த ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அதிமுக ஒருங்கிணைப்பாளர் என்ற முறையில் ஓ பன்னீர்செல்வம் மனு ஒன்றை தாக்கல் செய்துள்ளார். அந்த மனுவில் பொதுக்குழு கூட்டத்துக்கு 15 நாட்களுக்கு முன்பாக அழைப்பு விடுக்க வேண்டும் என்றும், ஆனால் ஜூலை 11ஆம் தேதி ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பொதுக்குழு கூட்டம் தொடர்பாக நேற்று மாலைதான் தமக்கு தகவல் கிடைத்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். உரிய விதிமுறைகளை பின்பற்றாமல் நடத்தப்படும் பொதுக்குழு கூட்டத்துக்கு தடை விதிக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தியுள்ளார். இந்த மனுவை அவசர வழக்காக விசாரிக்க வேண்டும் என தனி நீதிபதி கிருஷ்ணன் ராமசாமியிடம் முறையிடப்பட்டது. இதை ஏற்ற நீதிபதி மனுவை நாளை விசாரிப்பதாக அறிவித்தார். ஓ பன்னீர்செல்வத்தின் நடத்தையால் அதிமுகவின் செயல்பாடுகள் முடங்கியிருப்பதாக உச்சநீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி கூடுதல் மனுவை தாக்கல் செய்துள்ளார். அதிமுக பொதுக்குழு தொடர்பான சென்னை உயர்நீதிமன்றத்தின் உத்தரவுக்கு எதிராக உச்சநீதிமன்றத்தில் எடப்பாடி பழனிசாமி தரப்பில் கூடுதல் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அந்த மனுவில் அதிமுகவில் ஒற்றை தலைமை கோரிக்கை எழுந்தவுடன் பொதுக்குழுவை நடத்தவிடாத செயல்களில் ஓ பி எஸ் ஈடுபட்டதாகவும், பொதுக்குழுவுக்கு தடை கோரி காவல் ஆணையருக்கு அவர் கடிதம் எழுதியதாகவும் கூறியுள்ளார். உள்ளாட்சி இடைத்தேர்தலில் வேட்பாளர்களை நிறுத்துவதற்கு ஓ பி எஸ் உரிய ஒத்துழைப்பு தரவில்லை என கூறியுள்ள எடப்பாடி பழனிசாமி, கட்சியின் பொருளாளரான அவர் கட்சி நிதியை முறையாக நிர்வகிக்காததால் ஊழியர்களுக்கு சம்பளம் கொடுக்க முடியாத நிலை ஏற்பட்டிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். தமக்கான செல்வாக்கு நம்பிக்கையை கட்சியினரிடமும் பொதுக்குழுவினரிடமும் இழந்திருப்பதால் பொதுக்குழுவை நடத்த ஓ பி எஸ் தடை கூறுவதாக கூறியுள்ளார். கட்சி செயல்பாடுகளையும் பொதுக்குழுவையும் ஓ பி எஸ் முடக்க முற்படுவதாக தமது மனுவில் எடப்பாடி பழனிசாமி குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் உள்ள அனைத்து முதியோர் இல்லங்களும் கட்டாயமாக பதிவு செய்யப்பட வேண்டும் என உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. இது தொடர்பான விவரங்களுடன் செய்தியாளர் மதன் இணைந்திருக்கிறார். மதன், வழக்கின் பின்னணி உத்தரவுல என்ன குறிப்பிட்டிருக்கிறது உயர்நீதிமன்றம்? லாவண்யா, தமிழகத்தில் உள்ள முதியோர் இல்லங்களை கண்காணிக்க ஒரு அமைப்பை உருவாக்க கோரி கிருஷ்ணமூர்த்தி என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கில் உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவின்படி முதியோர் இல்லங்களை ஆய்வு செய்வது, பதிவு செய்யப்படாவிட்டால் நடவடிக்கை எடுப்பது, பதிவு செய்வது கட்டாயம் என தமிழக அரசு ஏற்கனவே அரசாணையம் பிறப்பித்தது. அந்த அரசாணை அமல்படுத்தவில்லை என கிருஷ்ணமூர்த்தி நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தொடர்ந்தார். அதே போல இந்த அரசாணையை ரத்து செய்ய கோரியும்
அரசாணை அமல்படுத்தக்கூடிய வழக்குகளும் தொடரப்பட்டது. இந்த வழக்குகளை விசாரித்த நீதிபதிகள் மகாதேவன் மற்றும் சத்யநாராயண சட்டம் அடங்கிய அமர்வு அரசாணை செல்லும் என கூறி அதில் தலையிட மறுத்து அரசாணையை எதிர்த்த வழக்குகளையும் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கையும் முடித்து வைத்தது. மேலும் முதியோர் இல்லங்களை முறைப்படுத்தி கண்காணிப்பு தொடர்பாக அரசு பின்பற்ற வேண்டிய சில விதிமுறைகள் தற்போது உயர்நீதிமன்றம் வகுத்துள்ளது. அதன்படி அனைத்து முதியோர் இல்லங்களையும் ஆய்வு செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும், அரசாணை அமல்படுத்துவதை உறுதி செய்ய வேண்டும், முதியோர் இல்லங்களில் அன்றாட நடவடிக்கைகளை கண்காணிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும், குறைபாடுகளை சுட்டிக்காட்டிய பின்னரும் நிவர்த்தி செய்யாத முதியோர் இல்லங்களின் பதிவுகளை ரத்து செய்ய வேண்டும் என நீதிபதி தெரிவித்து தற்போது உத்தரவு பிறப்பித்துள்ளார்கள். மேலும் இருப்பவர்கள் மற்றும் நிர்வாகிகளுடைய விவரங்களை பராமரிக்க வேண்டும், மூத்த குடிமக்கள் புகார் அளிக்க எதுவாக தனிப்பிரிவை தொடங்க வேண்டும் என்றும் அரசு உத்தரவிட்டுள்ளார்கள். தமிழ்நாட்டில் உள்ள அனைத்து முதியோர் இல்லங்களும் கட்டாயமாக பதிவு செய்வதை அரசு உறுதி செய்ய வேண்டும் என்றும் பதிவு செய்யப்படாததை செயல்பட அனுமதிக்க கூடாது என்றும் தற்போது உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஏற்கனவே பிறப்பித்த அந்த அரசாணை அடிப்படையில் புதிய சட்டத்திட்டம் கொண்டு வரலாம் என்றும் இன்று சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு அறிவுறுத்தலை வழங்கியுள்ளது. விவரங்களுக்கு நன்றி மதன்.